வணக்கம் மகளோ, நான் உங்கள் ஃபிசிக்ஸ் சமையலன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை அழகர் கோவில், மதுரை அழகர் கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவிலில் உள்ள இடங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்ஸ் மூலமாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோக்குள்ளே டைரெக்டாக போகிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மதுரை அழகர் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்குது. மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள தூரத்தில் வந்து இந்த கோவில் அமைந்திருக்கு. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக நம்ம உள்ளே வரணும். பஸ்ஸு கார் எல்லாமே உள்ளே வர்றதுக்கு அனுமதி இருக்குது. நேராக நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வரப்போ நமக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்னதாக ஆர்ச் இருக்கும். இது வழியாக போனோம் அப்படின்னா மலைப்பாதைக்கு நம்ம ஒரு சின்ன குறுகிய வழி இருக்கும், அதன் மூலமாக நடந்து போகலாம். இல்லை அப்படின்னா அதோட இடது பகுதி திரும்பி வந்தோம் அப்படின்னா தார் சிலை அமைக்கப்பட்ட மிகப்பெரிய பாதை வந்து இருக்குது. இந்த பாதையிலே நம்ம வந்துட்டு போகலாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த தார் சிலையில் இந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்து மலையேற்றம் போக போகிறோம். அப்படி போகிறப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டைம்லாப்ஸும் சில சமயங்கள் வரும், சில சமயங்கள் வீடியோவும் வரும். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோவிலிருந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி இந்த ரோடு வழியாக நம்ம நடந்து வந்த கொஞ்ச தூரத்துலேயே வந்து அந்த குறுகிய பாதை, காட்டு வழியாக வரக்கூடிய அந்த சின்ன பாதையும், நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கக்கூடிய இந்த தார் சாலையும் வந்து ரெண்டும் கனெக்ட் ஆகும். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரோடு தான், இந்த தார் சாலை வழியாக தான் நம்ம வந்துட்டு நடந்து போக முடியும். ப்ளஸ் வந்துட்டு பைக்கு, காரு, பஸ், கோவில்லேருந்து பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழேருந்து அங்கே மேலே கோவில் போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, அதாவது கோவில்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18-ஆம் படி கருப்பசாமி அந்த கோவிலும் கீழே அமைந்திருக்கு. மலையில் என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படின்னா, பழமுதிர்சோலை, முருகனோட 6 படை வீடுகளில் ஒரு படை வீடான பழமுதிர்சோலை வந்து இங்கே இந்த அழகர் மலையில் தான் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம். ஸோ முருகனோட ஒரு படை வீடு இருக்குது. ப்ளஸ் வந்து ராக்காயம்மன் கள்ளழகர், இங்கே மதுரை அந்த அழகர் ஆற்றில் இறங்குறது இந்த கோவிலேருந்து, இந்த மலையிலேருந்து தான் வந்துட்டு அழகர் புறப்படுவார். இந்த கள்ளழகர் மேலே தான் இருக்காங்க. நம்ம இப்போது அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு தார்சாலை அமைக்கப்பட்டு ஃபுல்லாகவே கோவில் மேலே பழமுதிர்சோலை வரைக்குமே இந்த ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. மலையில் சாலை அமைத்து அதில் மலையேற்றம் போகிறதுக்கு உண்டான ஒரு கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா எல்லா கோவில்களையும் வந்துட்டு தார் சாலையும் இருக்காது. ட்ரெக்கிங் போகிற மலையேற்றம் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறுகிய ஒத்தையடி பாதை அது மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில், பல இடங்களில் இது போல் இருக்காது. ஸோ அந்த கோவில்களில் இந்த கோவில்களும் உண்டு. சில இடங்களில் வந்து இருபுறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலை வந்து பயங்கரமாக அந்த கல்லால் பாறைகளால் அமைந்திருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு தான் இந்த சாலையில் அமைச்சிருக்காங்க ஆரம்பத்தில். நம்ம இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்க இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து கீழே நடந்து போகிறது தெரியும். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த வியூ தெரியும். இடதுபுறம் வந்து அந்த சாலை வந்து அமைந்திருக்கு, அதன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறுகிய அந்த மலைப்பாதை வந்து இருக்குது. நம்ம அந்த பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி உயரத்துலேருந்து இறங்கி நம்ம இப்போ வந்து கீழே அந்த வழியாக நம்ம காட்டு வழி வந்துட்டுருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து நடந்து வர்றப்போ தான் நிறைய பேரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நல்லா சொல்லப்போனால் இந்த பக்கத்தில் காதலர்கள் தான் நிறைய பேர் நடந்து வந்துட்டுருந்தாங்க கீழே கோவிலேருந்து. ஸோ அதான் நம்ம அந்த டைம்லாப்ஸ் எடுத்துனோம் வீடியோ எடுக்காமல், இல்லை அப்படின்னா வீடியோவே எடுத்துருந்துருக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த இடங்கள்லாம் பார்க்குறப்போவே நமக்கு வந்து அந்த சினிமேட்டிக் அந்த வியூ கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே. பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து சின்ன ஒரு ஒத்தடி பாதை, ஒரு 2-3 பேர் நடந்து போகிற மாதிரி அந்த கால் தடம் பட்ட இடத்துல மட்டும்தான் மண் இருக்கும். மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் செடி மரம் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அந்த இப்போ தான் மழை வேறு பெய்ஞ்சது இல்லை, ஸோ அதனால் எல்லாம் பசுமையாக பயங்கரமாக பார்க்கவே ஒரு அப்படி இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்த்தாலே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருந்தால் அந்த ரோடும் நம்ம நடந்து போயிட்டுருக்கக்கூடிய இந்த
பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். இதுலேருந்து எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோட்டில் தான் மட்டும்தான் போக முடியும். நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க, நிறைய பேர் வந்து வீக்கிலையும் போகிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம நின்றுருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வரவங்க எல்லாருமே வந்து பைக்கெலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வராங்க, ஏன்னா பெட்ரோல்லாம் கம்மியாக வரும்ல, ஏன்னா மலையிலேருந்து கீழே இறங்குறப்போ பெட்ரோல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரே, சில கார்கள்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. நம்ம இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப். கரெக்டாக இந்த இடத்துலலாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்டர் விஜய் சேதுபதி தான் எனக்கு ஞாபகம் வந்தார். இருக்காலுன்னு ஐயோ அந்த சாங் சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த 96 படத்தில் ஸ்டார்டிங்கில் வரவுள்ள அந்த சாங் தான், இருக்காலின் நடுவில் உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் மாடடா, அந்த சாங்லாம் அப்படியே மைண்டில் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அது மாதிரி ஒரு இடம் பயங்கரமாக இருந்தது. அதனால் இந்த இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டே நகர்ந்து போனோம். பயங்கரமாக இருந்தது எல்லாமே. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா ஆலமரத்தோட விழுதுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் தான் நடந்து போயிட்டுருந்தோம். இது போல் மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் இதெல்லாம் ஒரு மூலிகை தண்ணீர் மாதிரி இருந்தது, பார்க்கவே அவ்வளோ ஜில்லுன்னு கூலிங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் கொஞ்சம் கூட அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், தண்ணியே நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம மறுபடியும் சிஸ்டம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துலலாம் வந்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடக்கிறது, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கிறதுனால. ஸோ அந்த இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடுமே ஃப்ளாட்டாக இல்லாமல் அப்படியே போக போக மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்தது, அதனால் ரொம்ப இதாக இருந்தது. இந்த இடம் கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ணுறோம். இது வந்து பார்க்கிங் ஏரியா, இது வந்து ரைட் சைடில் இருக்க அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை, முருகனோட 6 பட வீடுகளில் உண்டான பழமுதிர்ச்சோலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 500 மீட்டர்லேருந்து 600 மீட்டர் வந்து நடந்து போகணும். ஸோ இந்த வியூவுமே பயங்கரமாக இருந்தது. அந்த பழமுதிர்ச்சோலையோட பேக்ரவுண்டில் ஒரு மலை, அதோடய ஃப்ரண்ட் சைடுமே ஒரு மலை இருக்குது, சுற்றிலும் மலை, நடுவில் கோவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா கற்கள்லாம் தெரிதலேருந்து வரிசை அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்களோட மனசில் என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு இது மாதிரி அடுக்கி வச்சுறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்குது, அதோட மக்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. சாலை எங்குமே இது மாதிரி ஒரு பக்கம் அப்பப்போ பண்ணி வச்சுட்டே போயிட்டு இருந்துருக்காங்க. நம்ம மறுபடியும் அந்த பழமுதிர்ச்சோலேருந்து மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல டைம் லேப்ஸே வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு மழை வந்து நல்லா ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு 45-50 டிகிரிக்கு மேலே, ஒரு 45 டிகிரிக்கு மேலே இருந்தது, நடக்கிறதே ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நம்ம வேறு அது வைப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் ஹேண்டி வச்சுட்டு தான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் அப்போயுமே வைப்ரேஷன் இருக்கிறதா செய்யுது. ஃபைனலாக நம்ம வந்துட்டு வந்துட்டோம் மேலே. இங்கே வந்து இந்த வரிசை எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேலே வந்து தீர்த்த தொட்டி இருக்குது, அந்த தீர்த்த தொட்டியில் குளிக்கிறதுக்கான ஒரு தரும் மேலே. அப்புறம் கள்ளழகர் கோவில் ப்ளஸ் ராக்காயம்மன் இருக்காங்க, தீர்த்த தொட்டியில் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கக்கூடிய இடம் வந்து, ஆனால் பட்டு ஃபெஸ்டிவல் டைமில் இவ்வளோ கும்பல் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோன்னே தீர்த்த தொட்டி இது மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்துட்டு தீர்த்த தொட்டியெலாம் குளிக்கிறாங்க. ஆனால் என்ன இப்போது டைரெக்டாக வந்து தீர்த்த தொட்டியில் வராமல் பைப் லைனில் குளிக்கிறாங்க. அங்கெல்லாம் குளிச்சு முடிச்சு டைரெக்டாக திரும்ப நம்ம வந்து இப்போ பழமுதிர்ச்சோலைக்கே வந்துட்டோம். அது வரைக்கும் ஃபோன் எடுக்கலை, ஏன்னா பேக்கில் வச்சுட்டு ஃபுல்லாக ஈரமாக இருந்தது. ஸோ அதனால் ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரிட்டன் பழமுதிர்ச்சோலைக்கே வந்துட்டோம், தீர்த்தத்தில் குளிச்சுட்டு. இது வந்து இந்த பழமுதிர்ச்சோலை கோவிலுங்க ஒரு மண்டபம் இருந்தது, அது மேலேயே மேலே ஏறி திருப்பி வந்தது பின்னாடி இந்த வியூ. ஃபைனலாக நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு உள்ளேயும் போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆக்சுவல் எப்போதும் போல் நமக்கு தான் தெரியுமே உள்ள மொபைல் ஃபோன்லாம் பர்மிஷன் இல்லை. முன்னெல்லாம் என்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ வந்து எல்லா என்ட்ரன்ஸுக்கும் 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பஸ்ஸுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிட்டன் போகிறப்ப நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் 10 ரூபா தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருக்கப்போ இந்த சினாரியோ சூப்பராக இருந்தது. ஒரு 2 குரங்கு, குட்டி குரங்கும் அம்மா குரங்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்தது, பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக பயங்கரமாக இருந்தது. ஸோ ஷார்ட்ஸில் போடலான்னு கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பட் போட்டுருவோம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குரங்கு வந்து விளையாண்டுட்டுருக்குல, அந்த குட்டி குரங்கு நான் அப்படி கொண்டு வந்துடலாமா தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக பார்க்கவே செம்மையாக இருந்தது. எப்படி நம்ம குரங்கை எடுத்துகிட்டு வர விட்டுருவாங்களா என்ன? ஸோ அதான் எடுத்துகிட்டு வரல. ஃபைனலாக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பஸ் வந்து வந்துருச்சு. ஒரு மூணு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போயிட்டு அப் டவுன் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குது. இதுதான் பஸ் டிக்கெட், நாங்கள் போன எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கும் 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நான் இந்த வியூக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு போகும்போதே காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் போகும்போது நடந்துட்டு அவங்கக்கிட்ட அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ இந்த வியூ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இந்த வியூவாடா காமிக்க, இது எதுக்கு நாங்கள் பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஒரு இன்னும் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அந்த வியூ வந்துடும். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி சீட்டில் கேட்டு வாங்கி நின்று இந்த வியூவை நான் உங்களுக்காக எடுத்தேன். இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கவே. பஸ்ஸோட அந்த பின்னாடி கண்ணாடியோட ஃபோனையும் சேர்த்து வச்சு அப்படியே நின்றுட்டு வந்தேன். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கோவிலை பற்றின வரலாறு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே மேடம் ரிவ்யூஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன், ஏன் மலையில் வந்துட்டு கோவிலை வச்சுருக்காங்க? அதற்கு வந்து டிஃப்ரெண்ட் பதில்கள் சில பல பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுமோ அதை கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே மேடம் ரிவ்யூஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை விட நல்ல வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நம்ம வீடியோ பெறுமா உங்களுக்கு 6 செமன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் சேனல்.